போருக்கு பயந்து அகதிகளாக தமிழகத்தில் தஞ்சமடைந்த நிலை மாறி தற்போது பட்டினிச் சாவுக்கு பயந்து இலங்கை தமிழர்கள் தமிழகத்திற்கு அகதிகளாக வருவது அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பாக இலங்கையிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் பிரியதர்ஷன் அளிக்கக்கூடிய விவரங்களை கேட்கலாம். பிரியதர்ஷன், கடுமையான விலைவாசி உயர்வு, பட்டினிச்சாவு நிகழும் அப்படிங்கிற இடத்திலிருந்து அகதிகளாக தமிழகத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய காட்சிகள் கடந்த 2 தினங்களா நடந்துட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம்? குறிப்பா இதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்படும் நம்பலாமா? குறிப்பாக இலங்கையில டொலர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளவர்கள் பெரும்பாலும் அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. அன்றாடம் வரிசையில் நிற்க வேண்டிய நிலையில் பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக எரிவாயு, மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் போன்றவற்றுக்கு பொதுமக்கள் வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்நிலையில் அன்றாடம் கூலி தொழில் புரியும் தொழிலாளர்களுக்கு பெரும் கஷ்டங்கள், வறுமை ஏற்பட்டுள்ளதால் இவ்வாறு அண்டை நாளான தமிழகத்திற்கு வடக்கு பகுதிகளிலிருந்து மக்கள் தஞ்சமடைய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 30 வருட கால போரினால் யுத்தத்தின் நிமித்தம் தஞ்சமடைந்த மக்கள் தற்போது வறுமையை நிமித்தம் தஞ்சமடைய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு நடவடிக்கை எடுக்கும் முகமாக இன்று சர்வகட்சி மாநாடை ஜனாதிபதி அவர்கள் கூட்டியுள்ளார். பெரும்பாலும் இந்த சர்வகட்சி மாநாட்டிற்கு இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சிகளிலிருந்து பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிலை காணப்படுகின்ற நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த சர்வகட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்க உள்ளதாக அதன் பேச்சாளர் சுமந்திரன் தெரிவித்திருந்தார். பிரியதர்ஷன், மேலும் இந்தியா கடந்த வாரங்களில் டொலர்களை இலங்கைக்கு வழங்கியிருந்தது கடனாக. இதன் நிமித்தம் தற்போது ஓரளவுக்கு இந்த பெட்ரோல்கள், டீசல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த இவ்வாறான நடவடிக்கைகளை சீர் செய்யும் முகமாக இந்த சர்வகட்சி மாநாடு கூட்டப்பட்டுள்ளது. பிரியதர்ஷன், தற்போது அடிப்படையா அத்தியாவசியமா இருக்கக்கூடிய பொருட்களுக்கு கூட விலைவாசி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படையில அரிசி போன்ற அடிப்படை வசதிகளுக்கான, அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்கள் எந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது? இதற்கு என்ன காரணம்? ஆமாம், விலை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது. இந்த பொருட்களுக்கான டொலர் பிரச்சனை மற்றும் பண இலங்கை ரூபாவின் பண பெறுமதி இந்த வீழ்ச்சி இதனால பொருட்களுக்கு விலை அன்றாடம் அதிகரிக்கின்றது. ஒரு இன்றைக்கு 200 ரூபாய் இருக்கு, நாளைக்கு 250 ரூபாய் அப்படி அதிகரித்திருக்கிறதால அன்றாட தொழில்கள் செய்து சம்பாதிக்கும் குடும்பங்களுக்கு பாரிய கஷ்டங்கள் நிலவுகின்றது.